ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் டேலாம் எப்படி போயிட்டுருக்கு? சூப்பராக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு அனு சிரில் ஓட வெயிட் லாஸ் ஸ்டோரி தான் நம்ம பார்க்க போகிறோம். 17 கிலோ குவிக்காக குறைச்சிருக்காங்க, ஆனால் ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்திருக்காங்க. ஒரு விஷயத்தை எடுத்தால் அதில் வந்து இங்கே அங்கே தடம் வராமல் ஸ்ட்ரைட்டாக போகணும், நம்ம காரியத்தை முடிக்கணும் அப்படிங்கிற உறுதி அவங்க பேச்சில் நிறையாவே தெரிஞ்சுது. ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனலாக இருந்தது. இவங்களோட ஜேர்னியை கேட்கும்போது உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் நீலா மேம், ஹாய் வீவர்ஸ், உங்கள் எல்லாரு கூடயும் என்னுடைய வெயிட் லாஸ் ஜேர்னியை ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். வெயிட் லாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே என் லைஃப்பில் வந்து நான் யோசித்தது கூட கிடையாது இதுக்கு முன்னாடி. பிகாஸ் நான் வெயிட் கெயின் ஆகிருக்கிறதே ரியலைஸ் பண்ணலை. என்னோடய பேர் அனு சிரில், என்னோடய ஏஜ் வந்து 37. எனக்கு 2 kids இருக்காங்க. எனக்கு ரெண்டுமே சிசேரியன் செக்ஷன் தான். ஃபேமிலி பிளானிங் சர்ஜரி பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா என்னோட மேரேஜ் ஆகும்போது எனக்கு இருந்த வெயிட் வந்து 55-56 இருந்தேன். ஆஃப்டர் மை ஃபர்ஸ்ட் டெலிவரி என்னோடய வெயிட் வந்து ஒரு 65+ அந்த மாதிரி இருந்துச்சு. ஆஃப்டர் மை செகண்ட் டெலிவரி இன் 2012 வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்படியே 70 அந்த ரேஞ்சில் இருந்திருக்கும். என்னோடய பீக் வெயிட் மே மந்தில் வந்து என்னோடய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 81 kgs. எனக்கு ஆனால் 81 kgs வந்து நான் வெயிட் இன்க்ரீஸ் ஆனதே நான் ரியலைஸ் பண்ணவே கிடையாது. நம்ம வந்து நார்மலாக தான் இருக்கோம், ஐ எம் நாட் ஃபேட், ஐ எம் ஃப்ளஃபி அப்படிங்கிற மாதிரி நான் நார்மலாக இருக்கேன், நார்மல் வெயிட்டில் தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன். எங்கள் வீட்லேயும் எங்கள் அம்மா என்னோடய சிஸ்டர்லாம் இது நார்மல் தான், 2 cesarean sections, இதுக்கப்புறம்லாம் வந்து வெயிட் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, ஐ வாஸ் வெரி யூஸ் டு மை வெயிட். நான் எனக்கு இருந்த பேக் ப்ராப்ளம்ஸு, எனக்கு ஸ்பைனல் கார்ட் இஷ்யூஸு, இது எல்லாமே வந்து பிகாஸ் ஆஃப் மை எக்ஸஸ் வெயிட்டுங்கிறத நான் ரியலைஸ் பண்ணவே கிடையாது. அண்டில் அண்ட் ஃபர்தர் May 27 என்னோடய ஃபேமிலி வெட்டிங் ஒன்று போய் அட்டன் பண்ணியிருந்தோம். அப்போ வந்து எடுத்த பிக்சர்ஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க. எனக்கு என்னோடய பிக்சரை பார்த்தோன்னே ஐ வாஸ் கம்ப்ளீட்லி ஷேட்டர்ட். நான் வந்து இந்த ஷேப்பில் தான் இருக்கேன், நான் இப்படி இருக்கேன் அப்படிங்கிறத வந்து என்னால் அக்செப்டே பண்ண முடியல. அப்போ தான் நான் வந்து என்னோடய ஃபுல் வியூ ஃபோட்டோ பார்க்குறேன்னா, இல்லை நான் வெயிட்டாக இருக்கிறது ஏன் எனக்கு தெரியலை அப்படிங்கிறது இல்லை, பட் அந்த May 27 ஐ வாஸ் கம்ப்ளீட்லி ரெஸ்ட்லெஸ். இல்லை நான் வந்து வெயிட்டை கண்டிப்பாக ரெடியூஸ் பண்ணுவோம், திஸ் இஸ் நாட் மீ, நான் இப்படி இருக்க மாட்டேன், என்னோடய ஷேப் இப்படி இருக்காது, நான் வந்து என்னோடய ஃபிட்னஸை ஹெல்த்தி இதெல்லாம் யோசிக்கல. நான் ஃபஸ்ட்டு என்னோடய ஷேப் வந்து இப்படி இருக்காது, நான் இவ்வளோ பெருசாக இருக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் மட்டும் தான் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு. பட் உடனே வெயிட் லாஸ் அப்படின்னோட நான் யூடியூப் வீடியோஸ் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு போய் பார்க்கும்போது ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது. வித்தின் 10 days, வித்தின் 20 days, வித்தின் 5 days யூ கேன் லாஸ் 3 kgs, அந்த மாதிரி ஏகப்பட்ட வெயிட் லாஸ் வீடியோஸ் இருக்குது. பட் நான் வந்து ஆக்சிடென்டலாக தமிழ் பெண் ஃபிட்னஸ் வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எனக்கு அவங்க வீடியோ பார்க்கும்போதே, நான் ஃபஸ்ட்டு பார்த்த வீடியோவே வந்து பார்த்தீங்கன்னா டு பி ஃபார்ச்சுனேட் நான் வந்து 800 calorie இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் வீடியோ தான் ஃபஸ்ட்டு வீடியோ நான் பார்த்ததே அவங்களோட வீடியோவே. எனக்கு அது வந்து நான் வந்து ரொம்ப பெரிய பேஷண்ட் பர்சன்லாம் கிடையாது, ரொம்ப இம்பேஷண்ட்டான ஒரு பர்சன், எதுனாலும் டக் 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 அப்படி நடக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சன். ஸோ அவங்க கொடுத்துருந்தாங்க வித் அவங்களே அனலைஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து டீட்டெயில்டு ரிப்போர்ட்டாக இருக்கும். அந்த 800 calorie இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கோடைய வீடியோ பார்த்தீங்கன்னா கிளியர் அண்ட் கிறிஸ்டலாக இருக்கும், இட் கிவ்ஸ் வெரி மச் கான்ஃபிடன்ஸ் டு யூ. ஸோ எனக்கு அதை பார்த்தோன்னே ஐ ஆம் டேக்கிங் திஸ் அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் மைண்டில். ஸோ என்னுடைய வெயிட்டை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணது வந்து ஜூன் 7 வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு தமிழ் ஃபைன் ஃபிட்னஸ்லேயே வந்து ஃபுல்லாக கொடுத்துருந்தாங்க. நீங்கள் ஒரு நோட் எடுத்து, உங்களுடைய டைரி எடுத்து, நீங்கள் என்ன வெயிட்டில் இருக்கீங்க, எதுக்காக வெயிட் லாஸ் பண்ணணும், எவ்வளோ கேஜிஸ் லூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களோட கோல் வெயிட் என்ன, இதெல்லாம் வந்து எழுத சொல்லி நீலா மேம் சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு நான் வந்து அப்படியே நான் வந்து ஒரு வார்த்தை கூட மாறாமல் அவங்க என்ன சொன்னாங்களோ அப்படியே ஃபாலோ பண்ணேன். எனக்கு வந்து நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு ஷேப்பு அந்த மாதிரி தான் நான் யோசிச்சேன்னே தவிர
ஹெல்த் கான்ஷியஸாக நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுற ஜூன் 7th வந்து நான் பெருசாக யோசிக்கல. ஒன்ஸ் ஒரு 4 days 5 days நான் எல்லா வீடியோஸ் அந்த ஹெல்த் ரிலேட்டடாக நீலா மேம் போஸ்ட் பண்ணானே எல்லா வீடியோஸ் லைக் லோ கார்ப் டயட்டாக இருக்கட்டும், இந்த பாலியோ டயட்டுக்குரிய டிப்ஸாக இருக்கட்டும், எல்லா வீடியோஸையும் நான் பார்க்கும்பொழுது ஒரு ஹியூஜ் நாலேஜ் வந்து எனக்கு கிடைச்சிது. இந்த எப்படி ஃபாலோ பண்ணணும், என்ன பண்ணணும், இட் இஸ் நாட் அபவுட் ஹவ் ஐ லுக், இட்ஸ் லைக் நம்மளோட ஹெல்த்துக்கு இது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு, எக்ஸஸ் வெயிட்டாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ நான் என்ன டயட் எடுத்தேன்னா 800 calorie இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் எடுத்திருந்தேன். அந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் டயட்டில் பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து 11 AM ஸ்டார்ட் பண்ணுவேன், ஈவினிங் 6 o'clock அந்த மாதிரிலாம் நான் வந்து முடிச்சுடுவேன். 16:8 அந்த விண்டோவில் லோ கார்ப் டயட். நான் வந்து பேலியோ கீட்டோ வந்து எனக்கு என்னமோ போக பெருசாக விருப்பம் இல்லை, பிகாஸ் என்னோடய ஒப்பீனியனில் அது கண்டினியூஸாக அதை அப்படியே ஃபாலோ பண்ணாமல் மாறிட்டால் வெயிட்டே கெயின் ஆகிடுமா அப்படிங்கிற ஒரு பயம் இருந்ததுனால நான் வந்து லோ கார்ப் டயட் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் 16:8 விண்டோ ஃபாலோ பண்ணேன். ஃபுல்லாக நம்பி நீலா மேமோட வேர்ட்ஸை மட்டுமே நம்பி நான் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணேன். அவங்க வந்து அவங்களோட என்னால் நிறைய என்னை கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது. அவங்களோட ஃபோட்டோஸ், அவங்களுடைய முன்னாடி இருந்த ஃபோட்டோ ஆஃப்டர் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது ஐ குட் கனெக்ட் மை செல்ஃப் ஸோ மச் வித் ஹர் வேர்ட்ஸ் அண்ட் வித் ஹர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த டயட் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஜூன் 7th ஸ்டார்ட் பண்ணேன். என்னுடைய ஒர்க் அவுட்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா 10 minutes ஃபுல் பாடி ஒர்க் அவுட் அப்படிங்கிற ஒன்று நான் வந்து பண்ணிகிட்ருந்தேன், சிம்பிள் ஒர்க் அவுட்ஸ் மாதிரி. ஒரு 40 minutes வந்து வாக்கிங் போவேன், எனக்கு இந்த ஸ்டெப் கவுண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் நான் பண்ணலை, 40 minutes வந்து வாக்கிங் போயிட்டுருந்தேன், கண்டினியூஸாக போனேன். ரொம்ப எனக்கு சேலஞ்சாக ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரொம்ப ஸ்வீட் டூத்தர், எனக்கு ஸ்வீட் இல்லாமல் இருக்கவே முடியாதுங்கிற மாதிரி நிறையா ஸ்வீட்ஸ் சாப்பிட்ற ஒரு பர்சன். பட் இந்த இதுக்கு வந்தோன்னா நான் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணது நான் வந்து ஸ்வீட்டே எடுக்கக்கூடாது, சுத்தமாக ஸ்வீட் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுல. ஸோ ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸ் எனக்கு அது ரொம்ப ஸ்வீட் கிராவிங்ஸ் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் தென் நான் வந்து என்னையே வந்து கன்சோல் பண்ணிவிட்டு ஐ வாஸ் ஸோ டிட்டர்மைன்ட் தட் ஐ ஷுட் நாட் டேக் ஸ்வீட்ஸ் அட் ஆல் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டேன். ரெண்டாவது வந்து நோ ஒயிட்ஸ், அந்த மாதிரி மைதா இல்லாமல், சுகர் ஆப்வியஸாக இல்லாமல், ரைஸ் எடுக்காமல். ரைஸ்னால் வந்து வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு குட்டி கப் அந்த மாதிரி ரைஸ் மட்டும்தான் எடுப்பேன். மற்றபடி ஃப்ரூட்ஸ் நைட் ஈவினிங்கில் நைட்டுக்கு வந்து டின்னர் மேக்ஸிமம் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் நான் எடுத்தேன். 1.5 months கிட்ட நான் வந்து 6 o'clock என்னோடய விண்டோ நான் க்ளோஸ் பண்ணேன்னா அது அந்த லாஸ்ட் ஃபுட் வந்து ஃப்ரூட்ஸாக மட்டும்தான் இருந்தது. மார்னிங் வந்து ஓட்ஸ் தோசை அந்த மாதிரி இது இருந்துச்சு, நிறைய அந்த மாதிரி ஐட்டம்ஸ், ஓட்ஸ் தோசை, பீனட்ஸு அந்த மாதிரிலாம் கொஞ்சம் நான் சாப்பிட்டுக்குவேன். பீனட்ஸ் சாப்பிட்டா உங்களுக்கு வயிறு ஃபில்லிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும், ஓட்ஸ் தோசாலாம் சாப்பிட்டா கூட உங்களுக்கு வயிறு ஃபில்லான மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து நீலா மேம் வந்து ஹை ஃபைபர் டயட்டை ஒன்று சொல்லியிருந்தாங்க, பாசிப்பருப்பு. ஸோ நிறைய பாசிப்பருப்பு கூட்டு அந்த மாதிரி இதெல்லாம் இது பண்ணேன். ஸோ நான் எழுதும் பொழுதே நான் எதுக்காக வெயிட் லாஸ் பண்ணுறேன், எவ்வளோ ஐடியல் வெயிட், நான் வீக்லி என்னோடய வெயிட் செக் பண்ணும் பொழுது நான் வந்து அந்த திருப்பி என்னுடைய கோல் வெயிட்டை வந்து எழுதுவேன். ஸோ தட் அவங்க சொன்னாங்க நீங்கள் எழுதும் பொழுது அவங்க மனசில் பதியும் அப்படின்னு சொல்லிட்டு. நிலமாவோட ரோல் வந்து ஒரு மென்டார், என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னிக்கே வந்து ஒரு பெரிய மென்டார் மாதிரி இருந்தது. நிறைய நாலேஜ், எது லோ கார்பு, மை ஃபிட்னஸ் பால் ஆப்பு, எப்படி கேலரி கவுண்ட் பண்ணணும், எவ்வளோ கேலரி சாப்பிடணும், எந்த டீட்டெயில்ஸ், ப்ரோட்டீன், போர்ஷன் கண்ட்ரோல் அண்ட் இது மைக்ரோ நியூட்ரியன்ஸு, மேக்ரோ நியூட்ரியன்ஸ், ஏகப்பட்ட விஷயங்கள் ஃபுல்லாகவுமே இந்த நாலேஜ் எல்லாமே கிடைச்சதுக்கு ஒன்லி ரீசன் வந்து நான் வேறு எந்த ஒரு அதர் யூடியூப் சேனல்ஸ் எதுக்குமே போகலை, பிகாஸ் ஒன்றில் ஸ்டிக் பண்ணிட்டால் லெட்ஸ் ஃபாலோ த சேம் திங் அப்படிங்கிற மாதிரி நான் ஒன்லி இந்த வீடியோஸ், இவங்க போட்டிருக்க வீடியோஸ் மட்டுமே பார்த்தா அதுலேருந்து கிடைச்ச நாலேஜ் தான். ஒரு பெரிய விஷயம் தெரியுமா, வெல்த்தை ஷேர் பண்ணுறதை விட நாலேஜ் ஷேரிங் இஸ் ரியலி ஒர்த்ஃபுல். ஸோ தனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ், தான் பட்ட கஷ்டம், தான் எப்படி வெயிட் லாஸ் பண்ணும் அப்படிங்கிறத நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறது மூலயமா ஷி இஸ் டூயிங் எ கிரேட் ஜாப். எனக்கு வந்து இந்த வெயிட் லாஸ் வந்து இப்போ என்னோடய ப்ரெசன்ட் வெயிட் வந்து 65.7 இருக்கேன், லிட்ரலி ஒரு 17 kgs கிட்ட நான் வெயிட் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன்.
இந்த வெயிட் லாஸ் வந்து நான் கண்டினியூஸாக ரொட்டீன் ஒர்க் அவுட்ஸு ப்ளஸ் முக்கியமாக வந்து இந்த யோகா சேலஞ்ச் போட்டிருந்தாங்க. ஃபுல்லாக யோகா பண்ண முடியாட்டியும் என்னை வந்து என்னால் என்ன முடியிறதோ கன்சிஸ்டண்ட்டாக பண்ணேன். எனக்கு நிறைய இன்ச் லாஸ் வந்து பயங்கரம், என்னோட செஸ்ட் ஏரியா அண்ட் மை ஹிப்பு வேஸ்ட் லைன் இன்ச்சஸ்லாம் வந்து டிராஸ்டிக்காக வந்து ரெடியூஸ் ஆகிருந்தது. எனக்கு அந்த யோகா வந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் ஒரு ஹைலி எஃபெக்டிவ் ஹைலி பெனிஃபிஷியல் யோகா சேலஞ்ச் வந்து அதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு என்னோடய வெயிட் லாஸை வந்து இன்னும் பூஸ்டப் பண்ணுறதுக்கு. நான் ஃபேட் கட்டர் ட்ரிங்க் அந்த மாதிரிலாம் பெருசாக எதுவும் எடுத்துக்கல. நான் என்ன பண்ணுவேன்னா மார்னிங் எழுந்தோதும் ஹாட் வாட்டர் ஒரு 2 1/2 லிட்டர் ஹாட் வாட்டர் குடிச்சிருவேன். எப்படியாவது எம்டி ஸ்டொமக்கில் ஃபஸ்ட்டு 1/2 லிட்டர் வாட்டர் குடிச்சிருவேன். ஆஃப்டர் தட் கொஞ்ச நாள் மேக்ஸிமம் ஒரு 10 to 15 days தான் நான் இதை ஃபாலோ பண்ணியிருப்பேன். கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் இஞ்சி அந்த மாதிரி ஒரு போட்டு ஜீரகம் போட்டு கொதிக்க வச்சுட்டு அது ஒரு டம்ளர் அந்த மாதிரி தண்ணி. அது வந்து ரொம்ப நாள் நான் ஃபாலோ பண்ணல, ஜஸ்ட் ஒரு 15 days அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறமா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் தோசை, மேக்ஸிமம் ஓட்ஸ் தோசை அந்த மாதிரி சாப்பிடுவேன். இல்லாட்டி ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ருவேன், மேக்ஸிமம் ஃப்ரூட்ஸ் ஆப்ட் பண்ணிடுவேன். இல்லாட்டி கொண்டக்கடலை அந்த மாதிரி ஏதாவது வேக வச்சு அதை சாப்பிட்ருவேன். லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 800 calorie அதை கேல்குலேட் பண்ணி நல்ல லஞ்ச் மட்டும்தான் எனக்கு பெருசாக கிட்டத்தட்ட 500 calories வந்து லஞ்சுக்கே வந்துடும் அந்த மாதிரி இருக்கும். நிறையா வெஜ்ஜீஸு ஒரு சப்பாத்தி ப்ளஸ் முட்டை கண்டிப்பாக இருக்கும். முட்டை டெஃபினட்டாக டெய்லி வந்து முட்டை இருக்கும் என்னோடய டயட்டில். அண்ட் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஃப்ரூட்ஸ் இப்படின்னா சாப்பிட்டு ஃபாலோ பண்ணேன். கட 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 கடன்னு எனக்கு வெயிட் லாஸ் ஆச்சு. நான் வந்து இது ஒரு பிளாட்யூ ரீச் பண்ணேன் அந்த மாதிரிலாம் சொல்லவே முடியாது. என்னுடைய 17 kgs அட்ட ஸ்டேஜில் நான் கிட்டத்தட்ட ஆகஸ்ட்லேயே நான் அட்டைன் பண்ணிட்டேன். நான் ஃபாலோ பண்ண 800 calorie இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் டயட்னால எனக்கு எந்தவித சைட் எஃபெக்ட்ஸும் இல்லை. என்னால் ஈஸியாக வெயிட்டை லாஸ் பண்ண முடிஞ்சது. இட் வாஸ் சோ எஃபெக்டிவ் ஆக்சுவலி. கரெக்டான போர்ஷன் நியூட்ரிஷன் எடுக்கும்பொழுது உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் வராதுன்னு நினைக்கிறேன். எனக்கு வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை, தைராய்டு அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ எனக்கு பெருசாக இந்த ஹேர் லாஸ் இஷ்யூஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஃபேஸ் கேர் வந்து நான் நார்மலாக எப்போதும் போல இதெல்லாம் நான் எக்ஸ்ட்ரா கேர்லாம் அந்த மாதிரி எதுவுமே நான் எடுத்துக்கல. நார்மலாக என்னோடய ஃபேஸோட டோனே ஆக்சுவலி இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லுவேன். ஸ்கின் டோன் வந்து நான் ரொம்ப டார்க்காக இருப்பேன், இப்போ கொஞ்சம் ஒரு டோன் வந்து நான் இன்க்ரீஸ் ஆகிருக்கேன். என்னோடய ஸ்கின் கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். என்னோடய அட்வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து வாட்டர் நிறையா குடிச்சிட்டே இருங்க. அட் அ டைம்லேயே வந்து 1 liter ஒரு 1/4 liter வாட்டர் அந்த மாதிரிலாம் குடிக்காதீங்க. சிப் பை சிப்பாக ஹாட் வாட்டர் முடிஞ்ச வரைக்கும் ஹாட் வாட்டரே எடுத்துக்கோங்க. நான் டெய்லி குடிக்கிற தண்ணியே வந்து கொஞ்சம் லூக்வார்ம் வாட்டராக தான் நான் குடிப்பேன். நைட்டுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்தது வந்து எனக்கு பெரிய எஃபெக்ட் என்னோடய வெயிட் லாஸில். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நைட்டில் வந்து டின்னருக்கு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. அதுவும் என்னுடைய ஒரு டிப்பாக சொல்லணுன்னா நான் சொல்லுவேன், நைட் ஃப்ரூட்ஸ் எடுக்கும் பொழுது உங்களுக்கு வெயிட் லாஸ் வந்து நல்லாவே இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா பி டிட்டர்மைன்ட், கொஞ்சம் கம்மியாக நீங்கள் எதிர்பார்க்கறத விட கொஞ்சம் கம்மியாக தான் வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னா கூட பி பேஷண்ட், பொறுமையாக இருங்க. ஒரு 500 grams குறைஞ்சா கூட அப்ரிஷியேட் யுவர் செல்ஃப், பேட் யுவர் செல்ஃப் ஆன் யுவர் பேக். உங்களை நீங்களே என்கரேஜ் பண்ணிக்கோங்க. பத்தாததுக்கு நம்ம ஃபேஸ்புக் குரூப் இருக்குது, பீப்புள் ஆர் தேர் டு என்கரேஜ் யூ. ஸோ என்னுடைய இந்த சின்ன வெயிட் லாஸ் ஜேர்னி உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பி டிட்டர்மைன்ட், நீங்கள் டிட்டர்மைண்டாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுடைய வெயிட் லாஸை வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ணிடுவீங்க. பெருசாக போய் வெளியில் மார்க்கெட் போய் ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணி வச்சு டம்ப் பண்ணி வெயிட் லாஸ்க்காக பெருசாக செலவு பண்ணிலாம் நான் வெயிட் லாஸ் பண்ணலை. ஸோ அதே சஜஷன்ஸ் தான் உங்களுக்கு கொடுப்பேன். வீட்டில் யூஸ் பண்ணுற வெஜ்ஜீஸ், லாட் ஆஃப் வெஜ்ஜீஸ் எடுத்துக்கோங்க. லாட் ஆஃப் ப்ரோட்டீனுக்கு ப்ரோட்டீன் டயட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் வில் டெஃபினெட்லி கிவ் யூ சக்ஸஸ் இன் யுவர் வெயிட் லாஸ் ஜேர்னி.
தேங்க்யூ ஸோ மச் நீலா மேம். ஸ்பெஷல் தேங்க்ஸ் உங்களுடைய, நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுக்காக நீங்கள் வீடியோ போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் என்ன மைண்ட் செட்டில் நீங்கள் வந்து உங்களோட வீடியோஸை, உங்களோட நாலேஜ் ஷேரிங் வீடியோஸை நீங்கள் வந்து பண்ணீங்கன்றது நான் யோசிக்கல. பட் என்னோட லைஃப்பில் வந்து யூ ஹாவ் மேட் அ வெரி பிக் சேஞ்ச் ஆக்சுவலி. என்னோடய கான்ஃபிடென்ஸ் லெவல் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். எனக்கு என்ன நல்லா பண்ணணும்னு தோணும் அதெல்லாம் நான் இப்போ பண்ணுற. ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும், என்னோடய ஆக்டிவிட்டீஸ் நான் ஈஸியாக மூவ் ஆகிறதா இருக்கட்டும், எல்லாமே என்னுடைய ஷேப் வந்து இட் ரெஸ்ட்ரிக்டட் மீ அ லாட் பிஃபோர். நவ் ஐ எம் வெரி மச் கான்ஃபிடென்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் மீ. தேங்க்யூ. அருமை அருமை அருமை. எவ்வளோ அட்டகாசமாக அவங்க ஃப்ளோவில் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்களே, இதை பார்த்தா எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷன் வரும்னு நினைக்கிறேன். உங்கள் வெயிட் லாஸ் பயணத்தில் நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் இந்த ஸ்டோரி உங்களை மோட்டிவேட் பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி, வெயிட் லாஸ் ஜேர்னி ஷேர் பண்ணுனா நீங்கள் எழுத வேண்டிய முகவரி thamizhpennhealthcoach@gmail.com. மறக்காமல் உங்கள் ஜேர்னியை வந்து பப்ளிஷ் பண்ணுங்கள். அண்ட் அந்த ஸ்டோரியை பார்த்த உடனே உங்களை நான் சீக்கிரமே காண்டாக்ட் பண்ணுறேன். இது வரைக்கும் உங்களோட வெயிட் லாஸ் சக்ஸஸ் ஸ்டோரியை ஷேர் பண்ண எல்லாருக்கும் கோடான கோடி நன்றிகள். ரியல் பீப்புளோட ரியல் ரிசல்ட்ஸ் தான் இது. கேட்ட உடனே அவங்க ஸ்டோரியை வந்து ஃபேஸ்புக் குரூப்பில் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி மோட்டிவேட் ஆகி அவங்களை ரீச் அவுட் பண்ணும்போது கேட்ட உடனே அழகாக ரெக்கார்டிங் பண்ணி எனக்கு அமுச்சு விடுறாங்க. அதுதான் அவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டே வரேன். ஸோ இது 100% உண்மையான ஸ்டோரி, இதில் எந்த கிமிக்கும் கிடையாது. ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்களோட ஜேர்னியை ஷேர் பண்ணால் நீங்கள் எழுத வேண்டிய முகவரி thamizhpennhealthcoach@gmail.com. மறக்காமல் எழுதுங்க. அண்ட் எல்லாரையும் தொடர்ந்து மோட்டிவேட் பண்ணுங்கள். இது வரைக்கும் மோட்டிவேட் பண்ண எல்லாருக்கும் கோடான கோடி நன்றிகள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை சீக்கிரமே உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுடைய மனமும் ஆரோக்கியமாக இருக்கு. நல்வாழ்த்துக்கள்.